ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா பாக்யா கிச்சன் அண்ட் விலாக் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் பவர் ஹவுஸ் இடத்துல தான் வந்து உரம் போட போனோம். ஸோ அதுக்குள்ளே வீடியோ தான், போகும்போதே ஒரு மயில் வந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மயில் போகுது பாருங்கள் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து எங்கள் பவர் ஹவுஸ் இடம். இங்கே வந்து களை ஃபுல்லாக முளைச்சி கிடக்கு. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து இப்போ வண்டியை வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ நிறுத்திட்டு தான் நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே இறங்கி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உரம் போட போகிறோம். காடு மேலெல்லாம் இன்னும் தெளிக்கவே இல்லை, களை எடுக்காமல் கிடக்கு. கீழே வந்து கொஞ்சம் களை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த உரத்தை வந்து கொண்டு வந்து இன்றைக்கி போட போகிறோம். கீழே ஆறு தெரியுதா வியூவர்ஸ்? இங்கே பாருங்கள் ஆறு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த கீழே வந்து ஆறு இருக்குது, 100 பேர் குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம்ல, போட போகிறோம் வியூவர்ஸ். இது என்ன உரம்பா? மிக்சிங். இது வந்து ஒரு மிக்சிங் உரம், அதாவது வேப்பம் புண்ணாக்கு, டிஏபி, திரும்ப 18x18, இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த உரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உரத்தை தான் வந்து கொண்டு போய் நம்ம இப்போ புதுசாக, அதாவது தை செடியில் வச்சிருந்தோம். ஸோ அந்த செடிக்கு தான் வந்து இந்த உரத்தை வந்து போட போகிறோம். அதை வந்து ஏற்கனவே வந்து அக்கா மாதிரிலாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்தெல்லாம். ஸோ அந்த அதுக்கு வந்து இப்போ வந்து சுற்றி வந்து உரத்தை போடுவோம். ஸோ அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. சாப்பாடு எடுத்துக்க வேண்டாமாப்பா? சாப்பாடு இங்கே இருக்கட்டுமா? இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு, பரோட்டா. பரோட்டாவும் முட்டை கறியும். இப்போ காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கோம் வியூவர்ஸ். கீழே பாருங்களேன், களை இதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ இது வழியே தான் கீழே இறங்கி போகணும். அதான் ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக களை மோதி போய் கிடக்கு வியூவர்ஸ். இது வந்து பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடம். இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இந்த இடம். ஸோ அது நாங்கள் அங்கே இந்த இடத்த கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுட்டோம், அதனால் ரொம்ப களை மோதிடுச்சு. ஸோ இப்போ அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அக்கா மாரை கூப்பிட்ருக்கோம், வருவாங்க. அவங்க ஏற்கனவே கொஞ்சம் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து உரம் போட போகிறாரு ஹஸ்பண்டு. நம்ம வந்து உரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த செடியை சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் முளைச்சிருக்க களைகள், அது எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம சுற்றி வந்து உரத்தை போடணும். ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த இதை சுற்றி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சின்ன இலை இருந்தாலும் அதே எல்லாத்தையுமே வந்து களை எல்லாத்தையும் எடுத்துருவார், ஒன்று விடாமல் எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து உரத்தை போடணும். ஸோ அதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. நம்ம வந்து இந்த களையை வந்து க்ளீன் பண்ணாமல் உரத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு சின்ன செடி கூட இல்லாமல், களை கூட இல்லாமல் அது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக எடுத்துடணும். அதே மாதிரி தூறு மட்டும் இல்லாமல் சுற்றி அந்த சைடு, அந்த எங்கெல்லாம் உரம் போட போகிறோமோ அந்த இடத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து உரத்தையே வந்து போடணும். ஸோ அதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம உரம் வந்து தூரில் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இந்த போடுறது பாருங்கள். ஸோ அது வேருக்கு படுற மாதிரி நம்ம கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் தள்ளி போடணும், தூரில் போட்டுறக்கூடாது. ஸோ அப்படி தான் போட்டுட்ருக்காரு ஹஸ்பண்டு. இந்த தை செடியில் பாருங்கள் வியூவர்ஸ், சுற்றி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் வியூவர்ஸ். ஸோ க்ளீன் பண்ணது இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்தையும் வந்து சுற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் போடணும். ஸோ இப்போ போட்டிருக்கிற உரம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து இந்த உரம் இது தான் வந்து போடணும். இதை வந்து செடியை சுற்றி ஊற்றுவாங்க. ஊற்றினா வந்து இந்த சின்ன செடியெலாம் வந்து நல்லா வளர்ந்துடும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ இது வந்து டிஏபி, 18x18, வேப்ப முன்னாக்கு, இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சுருக்குறாங்க. ஸோ அதை தான் இப்போ கலக்கி விட்டுருக்காங்க. இதை வந்து இப்போ போட மாட்டோம், இன்னும் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் வந்து இதை போடணும், இந்த உரத்தை போடணும். இதை வந்து கலக்கி ஊற்றணும்.
சக்கை பழம் காய்ச்சிருக்கு பாருங்க. இது வந்து பலாப்பழம் மரம். என்னப்பா? என்ன செடி நல்லா வளருமோ, பெருசாகும். அதுக்கப்புறம் எது இது போட்டதுக்கு அப்புறம் அதை போடணுமோ? இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசம் முடிச்சா இதுல என்னெல்லாம் இருக்குப்பா? ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே காற்று நல்லா வீசிச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இலைகள்லாம் எப்படி முழுகுது பாருங்க. விவாஸ் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துருச்சு. ஸோ அப்போது வேலை செஞ்சுட்டே தான் இருந்தோம் நாங்கள். பாருங்க விவாஸ் எப்படி காற்றடிக்குது. இந்த ஏரியாவே பார்க்க எவ்வளோ இது காடு. அந்த மேலே அந்த மழை பாருங்கள் விவாஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள். இது வந்து பள்ளிவாசல், அதுதான் அங்கே மேலே இருக்க அந்த மழை. மழை வந்து இருட்டிட்டு வருது பாருங்க. ஜீப்பு மேலே நிற்குது பாருங்க விவாஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கோம் காட்டுக்குள்ளே. ஸோ அதுக்கு தான் அந்த ஜீப்பை அவங்க வந்து காமிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட. ஸோ இப்படியே கீழே இறங்கி போனோம்னா நம்ம குளத்துக்கு போயிடலாம். இடங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வரம் போடுறோம். நேற்றுலேருந்து வரம் போட ஆரம்பித்தோம். அந்த ஹஸ்பண்ட் வரம் போட்டுருக்காரு. கீழே வரைக்கும் போட்டாச்சு. சுற்றி போட்டுக்காங்க பாருங்க விவாஸ். கருப்பு கலரா இன்னைக்கு ஆற்றுல தண்ணி வந்து ரொம்ப கூடிச்சு. தண்ணி இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக வர போட்டோம். மேலே இதான் க்ளீன் பண்ணாமல் இருக்கு. இதை க்ளீன் பண்ணோம். இந்த மரம் வந்து கொடம்புளிக்கல மரம். கேரளாவில் மீன் குழம்புக்குலாம் இந்த மரத்தில் உள்ள காய் கொடம்புளி போட்டு தான் வைப்பாங்க. காட்டு கொடம்புளி அது பார்க்கு மரம். அதுக்கு பின்னாடி கொடம்புளி மரம். இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகிற வழி, அதாவது பவர் ஹவுஸ், நாங்கள் எங்கள் இடத்துலேருந்து கீழே இறங்கி போகும்போது ரிவுலாட் அப்படின்னு ஒரு ரிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ரிசார்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன காட்டேஜஸாக இருக்கும். ஒவ்வொரு காட்டேஜஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பைசஸ்க்குள்ளே பேர் இருக்கும். ஸோ அதுதான் அந்த காட்டேஜை தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் விவாஸ் இது ஒரு பெரிய காட்டேஜ். இதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி காட்டேஜஸாக வரும். ஸோ அதை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பெரிய காட்டேஜ். இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன காட்டேஜஸாக இருக்கும். க்ளவ் காட்டேஜு, திரும்ப பெப்பர், சாண்டில், அப்படி ஒவ்வொரு செடியும் அதில் வச்சுருப்பாங்க அந்த காட்டேஜுக்கு. அதே மாதிரி அதுக்கு ஒரு ஒரு பேரும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு ஸ்பீடாக மூவ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த காட்டேஜஸ் பார்க்க. அப்படி தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய காட்டேஜஸ் இருக்குது இங்கே. எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ரிவ்லோட் ரிசார்ட்ஸ் ஓனரே தான் வந்து அங்கே ஆற்றுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய பிளாங்கெட்னு ஒரு ரிசார்ட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இந்த ரிசார்ட்ஸ் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரைட்டில் வந்து இந்த இடமே பாருங்கள் விவாஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போக ரைட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி காட்டேஜஸாக வந்து இன்னும் கட்டியிருக்காங்க. பட் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை. பட் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அது வந்து ஆற்றுக்கு ஓரமாக வந்து அந்த இதை கட்டியிருப்பாங்க பாருங்கள் விவாஸ். இதை தான் சொன்னேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். பாய்.